அங்கே இப்போ வீட்டுக்குள்ள போலாம்

வந்து பிளாஸ்டிக் ஃபிரேம் தான் ஆஃபர் பண்றாங்க ஸோ பேக் சைடுல கேமரா செட்டப் பார்க்கும்போது ரெட்மி நைன் பிரைம்ல சென்ட்ரல ரவுண்ட் ஷேப்ல வந்து தந்திருக்காங்க ஸோ கேமரா செட்டப் வெர்டிகுல இருக்கு ஆனால் ஒரு மாதிரி போக்கோ எக்ஸ்ட்ரூ மாதிரி வந்து செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க ரியல்மி சி ஃபிஃப்டீனில் பார்க்கும்போது சைடுல கார்னர்ல ஸ்கொயர் ஷேப்ல வந்து நமக்கு தந்திருக்காங்க ஸோ ரெண்டு மொபைலையும் நமக்கு பேக் சைடுல நாலு கேமரா வந்து பார்க்க முடியுது ஃப்ரண்ட்ல வந்து செல்ஃபி கேமராக்காக வாட்டர் டாப்னாச் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு மொபைல்லயும் ஸோ அடுத்த டிஸ்பிளே வைஸ் பார்த்தோம்னா ரெட்மி நைன் ப்ரைமில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இன்ச் ஸ்க்ரீன் சைஸோட ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ கூடவே ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெஜுலேஷனும் இதில் வந்து பார்க்க முடியுது இதே நம்ம ரியல்மி சி ஃபிஃப்டினில் பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஸ்க்ரீன் சைஸோட ஐபிஎஸ்எஸ்சிடி டிஸ்பிளே தான் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஹெச்டி ப்ளஸ் ரெஜுலேஷன் தான் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுது ஸோ இது ஒரு மைனஸை வந்து ரியல்மி சி ஃபிஃப்டினில் வந்து பார்க்க முடியுது ரெட்மி நைன் ப்ரைம் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ ரெஜிலேஷன் சப்போர்ட் நம்ம பார்த்தோம்னா ரெட்மி நைன் ப்ரைமில் டென் எயிட்டி இன்ட்டு டுவெண்டி ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது இதே ரியல்மி சி ஃபிஃப்டினில் பார்க்கும்போது

ரியல்மி சி ஃபிஃப்டின் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டி வந்து டீட்டெயிலில் ஷார்ப் நீங்கள் நல்லாவே இருக்கும் ஸோ இதே ரியல்மி சி ஃபிஃப்டினில் கொஞ்சம் டல்லான இமேஜஸ் வந்து நீங்க பார்க்கலாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ அடுத்து நம்ம பிரைட்னஸ் லெவல் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு மொபைலையும் ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் வந்து நம்ம பார்க்க முடியுது இங்கே ரெட்மி நைன் ப்ரோனில் பார்க்கும்போது நமக்கு நானூறு நேட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் லெவல் வந்து இருக்கு இதே ரியல்மி சி ஃபிஃப்டினில் ஃபோர் டுவெண்ட்டி நேட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது ஸோ நீங்கள் வெளியில் வெயில் ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரைட்னஸ் வந்து இந்த ரெண்டு மொபைலையும் வந்து இருக்காது ஸோ அடுத்து கேமரா வைஸ் நம்ம பார்க்கும்போது ரெண்டு மொபைலையும் நாலு கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு என்ட்ரி லெவல் பத்தாயிரம் நம்ம மொபைல் வாங்கும்போது ஸோ கேமராவில் வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கக்கூடாது ஸோ இதிலையும் நமக்கு தர்ட்டின் மெகா பிக்சல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது ஏன்னா ரெட்மி நைன் ப்ரோம் மொபைலோடைய அன்பாக்சிங் வந்து நம்ம சேனலில் பண்ணியிருந்தேன் ஸோ அது அப்போது வந்து உங்களுக்கு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து காட்டியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறமும் நான் மொபைல் யூஸ் பண்ணும்போது கேமரா வைஸ் வந்து டே டைமில் வந்து ஒரு நல்லாவே ரிசல்ட் வந்து பார்க்க முடியுது நைட் டைம்ல லைட்டில் நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது ஒரு அளவுக்கு டல்லான ஃபோட்டோஸ் மட்டும்தான் பார்க்க முடியுது ஸோ நீங்க ரியல்மி சி பிப்டீன்லயும் சேம் ரிசல்ட் தான் பார்க்க முடியுது எதுலையும் பிரைமரி கேமரா தேர்ட்டின் மெகா பிக்சல் வரைக்கும் இருக்கு ஸோ ரியல்மி சி பிப்டின்லையும் பிரைமரி கேமரா வந்து தர்ட்டீன் மெகா பிக்சல் வரைக்கும் ஸோ ஆனால் மேக்ரோ சென்சரில் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெட்மி நைன் ப்ரைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபைவ் மெகா பிக்சல் வரைக்கும் மேக்ரோ சென்சர் வந்து சப்போர்ட் பண்ணுது ரியல்மி சி ஃபிஃப்டின் டூ மெகா பிக்சல் இருக்கிறதுனால மேக்ரோ போட்டோஸ் வந்து ஓரளவுக்கு ரெட்மி நைன் பிரைமில் வந்து நீங்க அதிக கிளாரிட்டியோட பார்க்கலாம் அடுத்து ஃப்ரண்ட் கேமரா பார்க்கும்போது நமக்கு ரெண்டு மொபைலையும் வாட்டர் ட்ராப் நாச்சு டிசைனில் எயிட் மெகா செல்ஃபி கேமரா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இதுலேயும் நீங்கள் அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியாது ஸோ சேம் செல்ஃபி கேமரா வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு மொபைலையும் டென் எயிட்டி பி ரெசல்யூஷன் வரைக்கும் நீங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ தேர்ட்டி எஃப்பிஎஸ்ல வந்து நீங்கள் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயே சேர்த்து ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பேச வேண்டியது இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொசஸர் பற்றி தான் ஸோ ஒரு மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டிசைட் பண்ணுறது முக்கியமாக அதில் இருக்கிற ப்ரொசஸர் தான் ஸோ நீங்கள் ரெட்மி நைன் பிளில் பார்க்கும்போது மீடியா டெக் ஹீலி ஜி ப்ரொசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரொசர் வந்து டுவெல் என்எம் சிப் செட்டில் வந்து ரன் ஆகுது

டைம்ல நமக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது மெகா ஹார்ட்ஸில் வந்து ரன் ஆகுது இதே ரியல்மி சி ஃபிஃப்டீனில் வந்து சிக்ஸ் எயிட்டி மெகாட்ஸ் வரைக்கும் தான் ஸ்பீடு வந்து இருக்கு ஸோ இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கிராஃபிக்ஸில் வந்து அதிகமாக நல்லா சப்போர்ட் பண்ணும் குறிப்பாக நீங்கள் கேமிங் எல்லாம் விளையாடும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ரெட்மி நைன் ப்ரைம் வந்து உங்களுக்கு கேமிங்கில் வந்து ரியல்மி சி ஃபிஃப்டீன் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல ஃபர்ஃப்மன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நான் பப்ஜி வந்து அதிகமாக விளையாட மாட்டேன் ஸோ சின்ன சின்ன கேம்ஸ் கேண்டி கிரஷ் இந்த மாதிரி கேம்ஸ் வந்து நான் அதிகமாக விளையாடுவேன் உங்களுக்கு வந்து ரியல்மி சி ஃபிஃப்டீனு உங்களுக்கு ஃபோனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இந்த ஜி தேர்ட்டி ஃபைவ் ப்ரோசரும் புதுசாக தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுலேயும் பார்க்கலாம் ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஜிஐடியில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்து முக்கியமாக இந்த ரெண்டு மொபைலையும் நம்ம கம்பேர் பண்ணி பேச வேண்டியது இதில் இருக்கிற பேட்டரி பற்றி தான் ஸோ பேட்டரியில் வந்து அதிக டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது இது ரெட்மி நைன் ப்ரைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி இருபது எம்ஏஹெச் பேட்டரி வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க ஆனால் ரியல்மியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரியல்மி சி ஃபிஃப்டின் மொபைலில் இதுக்காக அவங்க ஆஃபர் பண்ணுற சார்ஜர் பார்த்தோம்னா ரெண்டு மொபைலும் எயிட்டீன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஆனால் ரெட்மி நைன் ட்ரீமில் அவங்க பாக்ஸில் வந்து டென் வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் ஆஃபர் பண்ணுறாங்க ஆனால் ரியல்மி சி ஃபிஃப்டினில் எயிட்டீன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு பாக்ஸில் தராங்க ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸாக வந்து ரியல்மி சி ஃபிஃப்டினில் வந்து நம்ம பார்க்க முடியுது ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் பார்க்கும்போது அஞ்சாயிரத்தி இருபது எம்ஏஹெச் வந்து நீங்கள் டென் வாட் ஃபாஸ்ட் சார்ஜரில் ஃபுல் பண்ணுறதுக்கும் ஆறாயிரம் எம்எச் பேட்டரி நீங்கள் 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 எயிட்டீன் வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் ஃபுல் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு சேம் டைமிங் தான் எடுக்கும் ஆனால் உங்களால் முடிஞ்சால் ஒரு அறநூறுபா கொடுத்து எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் வாங்கினா உங்களுக்கு வந்து அதிக ஸ்பீடாக வந்து ரெட்மி நைன் ட்ரென் வந்து நீங்கள் சார்ஜிங் வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் பேட்டரி மட்டும் கம்பேர் பண்ணி எனக்கு டே பை டே யூசேஜ் வந்து ஒரு நல்ல மொபைல் வேணுன்றவங்களுக்கு வந்து ரியல்மி சி ஃபிஃப்டின் வந்து ஒரு நல்ல மொபைலாக இருக்கும் ஸோ நான் அதிகமாக கேமிங்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் அந்த மாதிரி பார்ப்பான்றவங்களுக்கு வந்து ரியல்மி சி ஃபிஃப்டின் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் ஃபுல் சார்ஜ் போட்டால் கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்த சார்ஜ் போடுற வரைக்கும் ஸோ அடுத்த சென்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு மொபைலையும் நமக்கு எல்லா வகையான சென்சர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ த்ரீ ஃபைவ் ஃபைவ் எம் ஜாக் டெடிகேட் கார்டு சப்போட்ட ரெண்டு மொபைல்

பார்த்தோம்னா வந்து பார்த்தலபிளாக இருக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் இருக்கு ஸோ ஒரு ஓரளவுக்கு அதிக பிரைஸ் வந்து தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா த்ரீ ஜிபி ரேம் ஜிபி ஸ்டோரேஜ்க்கு பத்தாயிரம் வந்து கொடுக்கணுமா யோசிக்க தோணுது ஏன்னா நமக்கு இதில் வந்து ஹெச்டி பிளஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க ப்ரொசர் பார்த்தாலும் இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு ரெட்மி நைன் ட்ரெயின் வந்து மிட் ரேஞ்ச் லெவல் ப்ரொசர் வந்து ஆஃபர் பண்றாங்க கூடவே சப்போர்ட்டு அதில் இருக்கு நமக்கு பத்தாயிரம் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆஃபர் பண்றோம் இப்போதைக்கு ஒரு மொபைல் பார்த்தோம்னா அது ரெட்மி நைன் ப்ரைம் தான் நான் சொல்வேன் புது மொபைல் ஸோ ரியல்மி சி பிப்டீன் யார் பர்சேஸ் பண்ணலாம் கேட்கும்போது உங்களுக்கு எம்ஐயூவில் இருக்கிற ஆட்ஸ் வந்து பிடிக்காது ப்ளஸ் எனக்கு லாங் டைமுக்கு வந்து பேட்டரி இருக்கணும் அதிகமா மொபைல் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு நார்மல் யூசேஜ் தான் ஒன் டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டு எனக்கு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் வந்து எந்தவித பிரச்சினை உங்களுக்கு வந்து ரியல்மி சி ஃபிஃப்டின் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஆனால் ரெட்மி நைன் ப்ரைமிலையும் நமக்கு கம்மியான பேட்டரி வந்து கிடையாது அஞ்சாயிரத்தி இருபது எம்எஸ் வரைக்கும் நமக்கு பேட்டரி வந்து தராங்க ஆனால் டென் வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கிறதுனால சார்ஜிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ ஃபைனலாக என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி ஸ்டோரேஜ் பத்தாயிரரூபாய்க்கு வந்து வேல்யூ ஃபார் பண்ணி கிடையாது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி வந்திருக்குன்னு நம்புறேன் ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சி அந்த மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஸோ இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வேலை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்